பாப்ராக் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணல இப்ப நிச்சவங்க ஃப்ரீயா ஃபுல் கேம்ஸ் வந்து குட்டே இருக்கும் டெலிகிராம்ல யாராவது ஜாயின் பண்ணீங்கன்னா அலெக்ஸ் ஃபார் ஆல் டீம் புடிச்சு கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் இருக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பிடிஎஸ் நோட்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா கொடுப்போம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டவனமாவே இருக்கீங்க டெலிகிராம்லையும் சரி வாட்ஸ்அப் குரூப்லையுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டவனமாவே இருக்கீங்க சார் செகண்ட் ஸ்லைடிங்கான ரிசல்ட் வந்து எப்போ சார் வரும் செகண்ட் ஸ்டேடிங்கான ரிசல்ட் வந்து எப்போ தான் சார் வரும் ஏன்னா ஃபர்ஸ்ட் லேடிங்லேயே நிறைய சேஞ்சஸ் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டு கால் ஃபார் பண்ணி ஒரு சீட் 1000 சீட் கிட்ட ஃபில் பண்ணாங்க இப்போ செகண்ட் ஸ்லேடிங்க்கு ஓவராலாக எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட் எல்லாருக்குமே வந்து எப்போ சார் செகண்ட் ஸ்லேடிங் ரிசல்ட் வந்து வரும் நீங்கள் வந்து வரதா சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்னும் இது வரைக்குமே வந்து செகண்ட் ஸ்டேடிங் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணலையே அப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டவனமாகவே இருக்கீங்க மேக்ஸிமம் என்ன அப்படிங்கன்னா சில யூனிவர்சிட்டியில் கேட்ட வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கன்னா சார் செகண்ட் ஸ்டேடிங் ரிசல்ட் வந்து நீங்கள் மார்னிங் வந்து ரிலீஸ் பண்ணுறதா இருந்துச்சு ஆனால் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்ஸ்னால இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்து வரும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க 5 மணிக்கு மேலே வந்து கண்டிப்பாக 5:30 மேலே வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கிளியர் கட்டாக வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து என்ன அப்படின்னா நான் எப்போ வந்தாலும் நம்ம வந்து சொல்லிடுவோம் ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டுக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து நைட்டு 9 வரைக்கும் மேலே வந்து வந்துருந்துச்சு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நைட்டு 1:30 வரைக்கும் அன்றைக்கி இருந்தோம் கரண்ட் அதான் அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அதே போல் வந்து என்ன அப்படின்னா ஈவினிங் டைமில் யூனிவர்சிட்டி தரப்பில் வந்து ரிலீஸ் பண்ணுறா சொல்கிறாங்க மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 6 மணி கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க யூனிவர்சிட்டி தரப்பில் இருந்து கண்டிப்பாக எப்போ ரிலீஸ் பண்ணால் நம்ம வந்து சொல்லுவோம் சரி சார் தேர்ட் ரவுண்டு இது வந்து இருக்குமா சார் தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங் வந்து இருக்குமா இருக்காதா அதை பற்றி ஒரு கிளியர் கட்டான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குங்க ஃபஸ்ட் ரவுண்டு வச்சாங்க அதில் ஒரு 1100 சீட் கிட்ட வேகன்சி ஆச்சு செகண்ட் ரவுண்டு வச்சாங்க அதில் வந்து என்ன அப்படிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சீட்ஸ் வேக்கண்டாக தான் இருக்குது ஆனால் வந்து என்ன அப்படிங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 6ஆம் தேதி காலேஜ் ஓப்பனிங் டேட் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டாக சொன்னோம் அப்போ வந்து என்ன அப்படிங்கன்னா டேட் கம்மியாக இருக்குது அதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது ஏன் சொல்லிச்சோங்களேன் 1, 2, 3 மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கான அப்டேட்மே நீங்கள் வந்து வந்துடும் அப்படிங்கிறத கிளிகட்டாக யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து சொல்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணால் கூட உங்களுக்கு 2ஆம் தேதி, 3ஆம் தேதி கூட அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்டிஃபிகேஷன் கூப்பிட்டு டேரெக்டாக 6ஆம் தேதி கூட அவங்க காலேஜுக்கு வந்து போயிடுவாங்க மேக்ஸிமம் 6ஆம் தேதிக்குள்ளே வந்து காலேஜ் வந்து போயிடுவாங்க அதனால் வந்து ஹாஸ்டல் திங்ஸ் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வைங்க நம்மளுமே கண்டிப்பாக போடுவோம் வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ ஃபார் நேச்சுரலாக பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் தேங்க்யூ